வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே பிளாக் தான் பார்க்க போறோம். இதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸுக்கான டிப்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ்லயுமே இருக்கும். ஏன்னா நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இது கூட வந்து ரெசிபிஸும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது கூட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஓவர் வெயிட்டா இருந்தப்ப இந்த மூங்கில் ஊஞ்சல் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து நான் வந்து ஒரு ரெண்டு தடவை விழுந்தேன். அதை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அக்கா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது வீடியோ வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நான் பண்ணுற எக்ஸசைஸ் வீடியோ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இவ்வளோ பேருக்கு மோட்டிவேட்டாக இருக்குன்னா அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து செய்வேன். அதுவும் இல்லாமல் வந்து நம்மளை மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் கிடையாது, நமக்கு தேவையான உணவு சமைச்சிக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து தேவையானதை கேட்டு நம்ம செய்யணும், ஆனால் நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்ட்டு வந்து நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது வந்து நம்மளே வந்து நம்மளை வந்து ஏமாத்திக்கிறது அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். டைம் வந்து எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் தான். அதில் வந்து அவங்கவுங்களும் வந்து எப்படி வந்து அந்த 24 மணி நேரத்தை பயனுள்ளதாக செலவு பண்ணுறாங்களா இல்லை வேஸ்ட்டாக வந்து அந்த நேரத்தை வீணாக்குறாங்களா அப்படின்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டைம் வந்து ஒதுக்குவோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து செய்யணும். நம்ம வந்து அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் எனக்கும் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தப்போ நானும் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன், என்னாலே முடியாது, மூச்சு வாங்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்கும். ஒரு ஆட்டோவில் இந்த மாதிரி தான் போவோம். ஆட்டோ ஏற போகிற அளவுக்கு கூட என்னால் வந்து நடந்து போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து மூச்சு வாங்கும். அதுக்கப்புறமா நான் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானும் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயே எனக்கு மூச்சு வாங்கும், நிற்பேன், அதுக்கப்புறம் போவேன். மனசை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து நடந்து போய் தான் ஓரளவுக்கு வந்து வெயிட் வந்து எனக்கு குறைஞ்சிச்சு. அதாவது நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறமா நமக்கு வந்து உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். நமக்கு இன்னும் வெயிட் குறைக்கணும், இன்னும் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேட் ஆகிடுவோம் நம்ம வெயிட் குறைக்கிறத நம்மளே பார்க்கும்போது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் எல்லாராலையுமே பண்ண முடியும். இப்போ உங்களால் பண்ண முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச ஏஜ் ஷேப் ஒர்க் பண்ணுங்கள். டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காகனா, இப்போ நான் வந்து என்னோடய வெயிட் என்னன்னு கேட்டிருந்தீங்க, அந்த 63 தான் நான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன். இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, என்னோடய வெயிட் ஏறாமல் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ வந்து ஃபங்க்ஷன்லாம் எதுவும் இல்லை இல்லையா, நம்ம வந்து வெளியில் போகல, அதனால் வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து அதிலே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உக்காந்து நல்லா வந்து மூச்சை இழுத்து இழுத்து விடுங்க, அந்த வயிறை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. சும்மா உக்காண்டிருக்கும்போது, நம்ம சும்மா டிவி பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி வயிறை இழுத்து இழுத்து பிடிச்சிக்கினாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த தொப்பைலாம் வந்து குறையும். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கெஜலேஷன் பயணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். உடற்பயிற்சி பண்ண பிறகும் சரி, நம்ம வந்து வாக்கிங் போன பிறகும் கண்டிப்பாக வந்து கூல்டவுன் பண்ணணும். இல்லைனா வார்ம் அப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பெயின் இல்லாமல் இருக்கும், மறுநாள் நம்மளால் செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காலையில் உங்களால் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரு செட்டு பண்ணது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி மூணு செட்டு பண்ணணும். ஸ்டார்டிங்காக இருந்தால் ஒரு செட்டு பண்ணுங்கள், அப்படியே வந்து நமக்கு நாளாக ஆக பழகிடும். அதுக்கப்புறம் நமக்கே வந்து ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே தோணுது, அப்போ அது ரெண்டு செட்டு மூணு செட்டாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா யூடியூப்பில் வந்து பாருங்கள், இந்த அரபிக்கு அதுக்கப்புறம் ஜூம்பா இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு மியூசிக் போட்டு அதை பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. அதை போட்டு பண்ணோம்னா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும், சூப்பராக நல்ல ரிசல்ட் வரும். நேற்று வந்து நான் அதுதான் பண்ணேன், வீடியோ போட்டுவிட்டு தான் பண்ணேன். செம்ம உடம்பு வலி, நல்லா தொடகிட எல்லாம் சரியான வலி, கீழே உக்காரவே முடியல, அந்த அளவுக்கு வந்து பெயின் ஆயிடுச்சு. நமக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு இடம் ரொம்ப வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா வந்து ஃபேட் லாஸ் ஆகுதுன்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க, நமக்கு அது வந்து ஃபேட் வந்து குறையுது நம்ம ஃபிட் ஆகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வாக்கிங் போக இடமே இல்லை அப்படின்னா சும்மா நிற்கிற இடத்துல கூட நம்ம அப்படியே இப்படி 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 இந்த மாதிரி நடக்கலாம்.
ஒரு நல்லா நமக்கு பிடிச்ச சீரியல் தான் இப்போ வந்து முடிஞ்சு போச்சு, ஏதாவது பாட்டு நல்ல எனர்ஜி சாங்காக போட்டுக்கோங்க நல்லா, அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே இப்படி இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே பண்ணோம்னா ஒரு ஹாஃப் அன் அவர் போகிறதே நமக்கு தெரியாது இல்லைங்களா. சரி, அடுத்து வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து டீடாக்ஸ் வாட்டர் கொடுக்கணும். இப்போ வந்து டீடாக்ஸ் வாட்டர் தான் குடிக்க போகிறேன். அல்சர் இருக்கவங்க இந்த டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கூடாது. நம்மளும் வந்து ரெகுலராக எடுத்துக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் ஒரு 2 நாளைக்கு வந்து சாதா தண்ணியே வந்து சூடு பண்ணி குடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நான் டீடாக்ஸ் வாட்டர் தான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு மிதமான சூடில் எடுத்துகிட்டு போய் நல்லா பொறுமையாக நிதானமாக ஒரு நல்லா ஒரு காத்தோட்டமான இடத்துல போய் உக்காந்து வெளியில் உக்காந்து குடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊஞ்சல் இது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஒரு 7-8 வருஷம் ஆகுது வாங்கி. ஆனால் வந்து நான் வாங்கும்போது கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா என்னோடய வெயிட் தாங்குமா அப்படின்னு கேட்டப்ப 100 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 80 கிலோ 85 கிலோ இருப்பேன். நல்லா தான் வெயிட் வந்து என்னோடய வெயிட்டை வந்து தாங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக வெயிட் ஏற ஏற என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் வந்து அந்த சங்கிலி கட்டாகி வீழ்ந்துட்டேன் நான். சரி, வீழ்ந்தோடனே என்ன பண்ணோம், சரி சங்கிலி சரியில்லை வெயிட் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது சில்வர் சங்கிலி மாதிரி இருந்தது, அந்த சங்கிலி மாற்றிட்டு வேறு சங்கிலி வாங்கிட்டு வந்து போட்டோம். அதுலேயும் வந்து கட்டாகி வீழ்ந்தேன். அப்போ தான் வந்து புரிஞ்சிச்சு தப்பு வந்து சங்கிலி மேலே இல்லை, நம்ம தான் ஓவர் வெயிட்டாக இருக்கோம். நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்தனால தான் சங்கிலி கட்டாகி நம்ம கீழே விழுறோம். இனிமேல் இதில் உக்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் வரைக்கும் நான் இதில் வந்து உக்காரவே இல்லை. என்னோடய வெயிட்டை வந்து நான் குறைச்சிட்டு தான் இதில் வந்து உக்காருவேன். இதில் உக்காந்தோம்னா மறுபடியும் விழுந்து அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த ஊஞ்சல் வந்து கூட நம்மளை வந்து தள்ளி விடுது பாரு, இதில் கூட நமக்கு ஆசைப்பட்டு வாங்கினோமே இதில் உக்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவ்வளோ வந்து கவலையாக இருந்துச்சு. அப்போ நம்மளும் வந்து ஆனால் இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம். இந்த ஊஞ்சல் எப்படி என்னோடய வெயிட்டை தாங்க முடியாமல் கீழே நம் என்னை தள்ளி விட்டுச்சோம், அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் வந்து நீ ஓவர் வெயிட்டாக இருக்க என்னாலும் உன்னோட வெயிட்டை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு ஒரு சிம்டமாக காமிக்கும். பிபி, சுகர், அப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம காமிக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். இந்த நோய் சரியாகிறதுக்கு என்ன என்ன சாப்பிட்டா நமக்கு வெயிட் குறையும் அப்படின்ட்டு தான் நினைப்போம். என்ன சாப்பிட்றத நம்ம குறைச்சா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம நினைக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த சாப்பிட்றதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம உடம்புல இருக்க வியாதிக்கு அதுக்கு அதுக்குன்னு ஒரு 10 மாத்திரை சாப்பிடும்பொழுது அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடும்பொழுது பிபிக்கெலாம் சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னும் தூங்கி தூங்கி நமக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும். அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றணும். நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு, நல்லா வந்து ஒரு வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்புல இருக்க பிரச்சனையும் சரியாயிடும் ஓகேங்களா. இன்னொரு பாடம் இல்லைந்து கற்றுக்கலாம். இந்த ஊஞ்சல் வந்து எப்படி வந்து என்னை கீழே தள்ளி விட்டுச்சு, நான் வெயிட் லாஸ் பண்ணி அதில் இப்போ உக்காந்து ஆடிட்டு இருக்கோம் பாருங்களா, அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்மளை யார் வந்து கீழே தள்ளி விடுறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி அவங்க எதிர்க்க நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நமக்கு வந்து எதுவும் வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். தெய்வத்தான் ஆகாது என்னன்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டு பூஜையும் பண்ணிட்டேன். என்னைக்கு வந்து இந்த கொரோனா இந்த லாக்டவுன்லாம் சரியாகி நார்மல் லைஃப் வந்து என்னைக்கு திரும்புமோ தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ ஜெயில் கைதி மாதிரி நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா. மூடே வந்து ரொம்ப வந்து அப்செட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பறவைங்கள்லாம் வந்து சுதந்திரமாக வந்து இவங்கெல்லாம் பறந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்க அந்த என்ன சொல்கிறது காய்கறி தோல் அதெல்லாம் போடுவேன், அந்த சாதம்லாம் இறஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து இந்த பறவைங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அணிலெலாம் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெயலட்சுமின்ற சிஸ்டர் வந்து கருவேப்பிலை செடி இருக்கலாம் சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லக்ஷ்மி கடாட்சம் தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏன்னா வந்து சில பேர் வந்து கருவேப்பிலை செடி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட இருக்கலாமோ வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தேன். உங்கள் கமெண்ட்ஸ் படித்தோடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து நான் காலையில் வந்து ஓட்ஸ் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாதாம் அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை போட்டு சூட தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். நல்லா வந்து அந்த சூடிலே வந்து நல்லா வந்து உபிரி ஆயிடுச்சு. இப்போ அதுதான் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்தது, அதான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது தான் மாம்பழம் எடுக்கக்கூடாது, நம்ம வெயிட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின் போது எடுத்துக்கலாம். ஒரு 2 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதனாலலாம் ஒன்றும் ஆகாது. எல்லா உணவுமே சாப்பிட்லாம், சாப்பிட்ற அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து வெயிட் ஏறும். கம்மியாக சாப்பிட்டோம், கரெக்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட்லாம் ஏறாது, மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மஞ்சள் பரங்கிக்காய் தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும். அப்புறம் ஒயிட் ரைஸ் தான் வடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த ப்ரௌன் ரைஸு, சிறுதானிய வகைகள் அரிசிலாம் வந்து இப்போ கடை எதுவும் இல்லையா, அதனால் கிடைக்கவே இல்லை. ஒயிட் ரைஸை தான் வந்து நல்லா தண்ணி வச்சு வடிச்சுட்டு ஒரு கப்பு மட்டும் எடுத்துப்பேன். அப்புறம் காலையில் நைட்டில் வந்து ஓட்ஸு, அப்படி இல்லைன்னா பச்சைப்பயிறு தோசை, கேழ்வரகு கஞ்சி, நைட்டுக்கு வந்து மீந்த காய்கறி பொரியல், இந்த மாதிரி சாப்பிட்டு தான் வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஏறலை, அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வானலில் வந்து நான் எண்ணெய் விடலை, கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். அதான் வந்து தினேஷ்க்கு வந்து ஆயில் சேர்க்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் வந்து நான் ஆயில் சேர்க்கலை. ஆனால் நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி செய்கிறதும் நல்லா தான் இருக்குது. நானும் வந்து பரவாயில்ல, எண்ணெய் சேர்க்காமல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்ட்டு நானும் வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெறும் வானலில் போட்டாலே அந்த நல்லா சூடாக்கின பிறகு சேர்த்தோம்னாலே நம்ம எண்ணெய் சேர்த்து பொரியிற மாதிரியே தான் நல்லாவே வந்து பொரியுது. கடலப்பருப்புக்கு பதில் பச்சைப்பயிறு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு லைட்டாக வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுற வேண்டியதுதான். வதக்கி விட்டுட்டு அது கூடவே மஞ்சள் பரங்கிக்காயும் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். சில காய் வந்து தண்ணி வந்து நிறையா விடும், சில காய் வந்து தண்ணி வந்து விடாது, அது வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து இப்போ காய்கறிகளில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துட்டேன். இங்கே வந்து ரைஸும் வந்து வடிச்சிட்ருக்கேன். பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து தேங்காய் துருவலும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ரசமும் வந்து வச்சுட்டேன். பூசணிக்காய் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணிலாம் வந்து சுண்டன பிறகு இறக்கும்போது தேங்காய் துருவலும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து. சில பேர் வந்து இதை மஞ்சள் பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய்ன்ட்டு மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்களோ அந்த பேர் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடே வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் வந்து வீடியோ எடிட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற வேலை, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து தூக்கம் வருதோ வரலையோ கண்ணை மூடி கம்முன்னு படுத்துடுவேன். அப்போ தான் நமக்கு ஈவினிங் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துட்டு துணியெல்லாம் அப்படியே காத்தோட்டமாகவே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரும்பு பறிக்கிற வேலை இருக்கும், அதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 8:30 வரைக்குமே நாங்கள் வந்து மாடியில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டை சுற்றி வேப்ப மரம்லாம் இருக்கும், நல்லா காற்றடிக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு 6:30 ஆனவுடனே கொசு வந்து அதிகமாக தான் கடிக்கும். கொஞ்சம் நேரம் தான் அந்த மாதிரி கடிக்கும், அதுக்கப்புறம் வந்து சரியாக போயிடும். காற்று நல்லா அடிக்குதுன்னா அப்புறம் கடிக்க செய்யாது. உள்ளேயே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரே வேக்காடாக இருக்குது, உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கனால மாடிக்கு வந்து பசங்க கூட கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஏதாவது விளையாடுறது, விளையாடிட்டு ஷெட்டில் விளையாடுவோம், அப்படி இல்லைனா வந்து கார்டு விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ லூடோ கேம் இருக்கு இல்லையா, அந்த தாயம் மாதிரி தான், அந்த கேம் விளாடுவோம். அந்த மாதிரி டைம் அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு ஏதாவது கதை பேசிட்டு இப்படி போகுது இந்த லாக்டவுன். ஏன்னா எல்லோரும் வந்து வீட்லேயே அடைஞ்சிருக்கிறதே வந்து மைண்ட் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் இப்பயுமா பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பேலியோ டயட்லாம் ஃபாலோ பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஓவர் வெயிட்டாக இருந்தப்போ தான் ஃபாலோ பண்ணேன். இப்போலாம் இல்லை, லோ கலர் டயட்டே தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் வெயிட்லாம் ஏறலை. இதுவே நம்ம லோ கலர் டயட் ஃபாலோ பண்ணாலே நம்மளால ஒரு 2-3 கிலோவை குறைச்சிக்கலாம். ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் 16 நிமிஷம் நடந்திருக்கேன். எவ்வளோ நடந்திருக்குன்னா 6000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடந்து முடிச்சாச்சு. ஏன்னா காலையிலையும் எக்ஸசைஸ் பண்ணனா இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. இது நாட்டு மாதுளம், இது வந்து கலர் சிவப்பு இல்லைனாலும் வெள்ளையாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சரி, அது அப்படின்ட்டு இங்கெல்லாம் காய் இல்லை. மழை
முடிவுல வந்தாச்சு யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தோப்பாங்க. நைட்டுக்கு வந்துட்டு வந்து என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க, அவங்க வந்து சப்பாத்தி தான் இல்லைன்னு கேட்டாங்க. சரி அதுன்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சுட்டாலே சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் வரும் நல்லாவே. நானும் வந்து அந்த கேப்பில் போயிட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றேன், மணி 8:30 ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் ரைஸோ சப்பாத்தியோ எதுவும் எடுத்துக்கல. மதியானம் செஞ்ச அந்த மஞ்சள் பரங்கிக்காய் பொரியலே வந்து நிறையாவே இருக்குது, அது கூட ரசமும் இருக்குது, அது மட்டும்தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். நம்ம வந்து லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ரைஸோ இல்லை தோசையோ இட்லியோ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் வந்து மெயின்டைன் ஆகாது. இந்த மாதிரி நேரத்தில் நிறையா காய் பொரியல் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வெறும் காய் பொரியல் மட்டும் சாப்பிட்டுட்டோம்னாலே நல்லா வந்து வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணும்போது நம்ம டீ காஃபிலாம் எடுத்துக்கலாம். நான் வந்து அப்புறம் தான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். காலையில் ஒரு தடவை எடுப்பேன், ஈவினிங்கும் எடுப்பேன். ஓகேங்களா? நம்ம வந்து கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு நிறையா தண்ணி சேர்த்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒயிட் சுகர் சேர்த்துக்கூடாது. ஒயிட் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் ஏற தான் செய்யும். எனக்கு வந்து பழகிடுச்சு, ஒயிட் சுகர் சேர்க்காமே டீ காஃபி குடிச்சு குடிச்சு பழக்கமாகிடுச்சு. நான் வந்து அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சப்பாத்தி தான் போடணும். அது கூடவே வந்து அவங்களுக்கு ஏதாவது தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனா அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கேட்குற வந்து கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.